அதற்காக மிகவும் வருந்துகிறேன். ஒருவேளை நீ அவர் பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருக்கலாம், அதனால் அப்படி எழுதியிருப்பார் என்று நினைக்கிறேன். என் அப்பா இங்கே இருப்பார் என்று எவ்வளவோ ஆசையுடன் வந்தேன். என் ஆசை எல்லாம் நிராசையாக விட்டது. அவர் இப்பொழுது எங்கே இருக்கிறாரோ, எப்படி இருக்கிறாரோ? உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து விட்டேன், என்னை மன்னியுங்கள், நான் வருகிறேன். சிறிது நேரம் ஓய்வெடுத்துக்கொள், எல்லாம் சரியாகிவிடும். பரவாயில்லை, நான் வருகிறேன். தனியாகவா போகிறாய்? நான் உன் வீடு வரை வரட்டுமா? வேண்டாம், நானே போகிறேன். மலந்தாடும் இன்ப சோலை மலந்தாடும் இன்ப சோலை மனம் மகிழும் பொன்னான வேளை மாயாலோகத்திலே நாம் கலந்தே உல்லாசம் காண்போமே, நாம் கலந்தே உல்லாசம் காண்போமே. அழகாய் நின்றாடுமானே I
அழியாத ஒளி வீசும் ஓவியம் நீயே அமுதே எழுதல் வாழ்வு தனிலே அழியாத ஒளி வீசும் ஓவியம் நீயே இப்போ கண்ணால பாத்துல தங்கச்சு அந்த பாலு பையில அவன் கூட வந்த பொண்ணையும் எனக்கு அப்பவே தெரியும் அவன் ஒரு பெரிய எழுத்துக்கார பையன் நீதான் என்ன கொஞ்சம் கூட கன்சல்ட் பண்ணாம அவனை லவ் பண்ணி ஏமாந்துட்ட சும்மா ரண்ணா அவர் ரொம்ப நல்லவர் ஆமா நல்லவர் பாம்பு கூட தான் நல்ல பாம்புன்னு பேரு ஆனா விஷம் இருக்க இத பாரு தங்கச்சி தங்கத்தால தகடு செஞ்சு வைரத்தால ஆணி அடிச்சிருந்தாலும் செருப்ப கால போட்டுக்கணும் ஆமா அத போல பாலு ஒரு பணக்காரன் ஆனா பழஞ்செருப்பு குணத்துல சொல்றேன் இனியாவது அவனை நம்பாது நாளைக்கு வீட்டுக்கு வந்தான்னா உள்ளே சேர்க்காது செருப்ப தூக்கி வெளியில எரிஞ்சிரு அவ்வளவுதான் சொல்லுவேன் சிறை வாழ்வில் ஏழு நாட்கள் தான் கழிந்திருக்கின்றன அதற்குள் சோர்ந்து விட்டீரே சோர்ந்து மட்டும் போகவில்லை கணேஷ் அணுவணுவாக செத்துக் கொண்டே இருக்கிறேன் சிந்தித்துப்பார் ஏழு ஆண்டுகள் எப்படித்தான் கழிப்பேன் அதற்குள் என் கௌரவம் மண்ணாகுவேன் என் வியாபாரம் அழிந்து விடுவேன் என் மகள் பிரேமா எப்படித்தான் உன்னை தெரிந்திருப்பேன் இப்படித்தான் ஆயிரம் முறை கேட்டு கேட்டு அவஸ்தைப்பட்டிருப்பார் என் தந்தை ஐயோ என் மனைவியை அனாதை ஆக்கிவிட்டு சிறைச்சாலைக்கு செல்கிறேனே அவளுக்கு என்ன வருமோ என்ன நேரம் எண்ணி எண்ணி மனம் வந்திருப்பார் என் தந்தை அந்தந்த அழுகுரல் கேட்டதா உன் காதுகளுக்கு அந்த வேதனை காட்சி புலப்பட்டதா உன் சதை வளர்ந்த கண்களுக்கு வேண்டாம் கணேஷ் வேண்டாம் நடந்ததை நினைப்பூட்டி என்னை சித்திரவதை செய்யாது என் ஆசைக்கு ஒரு மகள் பிரேமா என் அருகிலேயே வளர்ந்தவன் நான் இல்லாவிட்டான் அவள் செத்து விடுவாள் கணேஷ் கணேஷ் உன் தண்டனை அனுபவிக்கிறேன் ஆனால் ஒரே ஒரு முறை என் மகளை பார்க்க அனுமதி கொடுத்து விடு நன்றாக நடிக்கிறாள் உன் மகள் பிரேமா என்ன விரலை கடிக்க தெரியாத பச்சை குழந்தையா அவளுக்கு பக்கத்திலே தான் பாதுகாப்பாக இருக்கிறானே உன் வக்கீல் பாலு பாலு அதனாலதான் கவலைப்படுகிறேன் கணேஷ் பாலை பூனைக்கு பக்கத்திலே இருக்கிறேன் பஞ்சு மூட்டைக்கு பக்கத்திலே கொள்ளிக்கட்டையை வைத்திருக்கிறேன் கணேஷ் பாலு குடியவன் அக்கிரமக்காரன் உன்னை விடவா உண்மைதான் கணேஷ் என்னை விட அவன் கொடியவன் நான் பல்லில விஷம் கொண்ட பாம்பு அவனும் உடம்பெல்லாம் விஷம் கொண்ட நச்சு போய் நான் சாதாரண தேள் அவனும் கருந்தேள் கணேஷ் எப்படியாவது
அந்த எத்தனிடமிருந்து என் மகளை காப்பாற்றியாக வேண்டும்? கவலைப்படாதே, கணேஷ் உன் மகளை காப்பாற்றுவார். என்ன நீயா? இந்த கணேஷ் இல்லை, அரசமரத்தடியிலே அமர்ந்திருக்கும் ஆனைமுக கணேஷ் உன் மகளை காப்பாற்றுவார் என்கிறேன். என்னன்னா, அவரை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? ஓ, கிடைச்சது கிடைச்சு.